Guys, this is Ashwin. Welcome to my channel Creative Mindset. After a long time YouTube or video upload pannalante enna iniki or sad news SPB irundutaru so adukku or video podlanante da ena enakku illa ellarkume SPB na pidikum avaroda songs ellame so adula vande from the 80s லேருந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட வாய்ஸ் கூட பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு ஸோ அவரை பற்றினா விஷயங்கள் சொல்லலான்னு இந்த வீடியோ போடலான்ட்டு ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஸோ ரொம்பவே சேடான நியூஸு நே அவர் வந்து கொரோனா மேல ஆகஸ்ட் 5ஆம் தேதி அட்மிட் பண்ணப்பட்டார் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் ஸோ கொரோனா பாசிட்டிவ்னு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தார் அவங்க சன் கூட எஸ்பிபி சரண் ஸோ அதில் கூட நிறைய நல்லா தேடிட்டு வராரு ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி அப்டேட்லாம் கொடுத்துட்டு வந்தார் ஸோ அதற்கிடையில் நிறையா ஆக்டர்ஸு எல்லாருமே குணமடையணும்னு வேண்டிக்கிட்டாங்க அது இல்லாமல் ஒரு நாள் ப்ரே கூட பண்ணிக்கிட்டாங்க பாரதி ராஜா எல்லாருமா சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த தருணம்லாம் பார்த்தோம் அப்போ கூட லாங் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருந்தது திடீர்னு என்னன்னு தெரில நேத்திக்கு பின்னடைவுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ரேஞ்சு அதில் வந்து எப்படி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுங்கிறது தான் டவுட்டாக சந்தேகமாக இருக்குது ஸோ அது இல்லாமல் நேத்திக்கு சடனாக பின்னடைவுன்னு நியூஸ் வந்ததும் கமல்ஹாசன் போய் பார்த்துருக்காரு ஸோ அதுதான் ரொம்ப சீரியஸுங்கிறது தெரிய வந்தது நேற்று சடனாக அவர் போய் பார்த்ததுலேருந்தே அப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நியூஸ் வந்துச்சு ஸோ அதுவே ரொம்ப ஷாக்கிங்கு எனக்கு இல்லை எல்லாருக்குமே அவரோட சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அவர் தமிழில் சிங் பண்ண ஆக்டர்ஸ் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மோகன் அப்புறம் நிறைய ஆக்டர்ஸுக்கு பாடின சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தமிழ் சாங் மோஸ்ட்லி கேட்பேன் ஸோ அதில் அவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் அவரோட நடித்த நடிப்பு கூட ஒரு சில படங்கள் தான் நடித்தார் ஸோ அதுவும் ரொம்பவே பிடிக்கும் அதில் ஜட்ஜாலாம் இருந்திருக்காரு நிறைய ஷோஸில் ஸோ அதில் எல்லாமே நல்லா எது பண்ணாலும் அது காமிக்கலாக கொண்டு போவார் ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மற்ற இவங்களாம் மாதிரி இல்லாமல் காமிக்கலில் இதில் போவார் ஸோ அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அவரை பொறுத்த மட்டும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பிடிச்சமானவர் ஸோ சிங்கிங்கில் கூட நிறைய மெலோடி சிங் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் 40,000 சாங்ஸுக்கு மேலே பாடியிருக்காரு அரவுண்டு 16 லாங்குவேஜஸ் அது மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காருங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ 74 இயர்ஸில் இன்றைக்கி இறந்துருக்காரு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் லாங் டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்தது இருந்தாலும் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவருக்கு கொரோனா இதால் அஃபெக்ட் ஆகி அந்த லங்ஸு அந்த பார்ட்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆனதால ஒன்றும் பண்ண முடியல ஸோ இருந்தாலும் நான் எல்லாருக்குமே பிடிச்சமானவர் தான் எனக்கு அதில் வந்து பேக்ரவுண்டு இது கூட பண்ணியிருக்காரு நிறையா ஆக்டர்ஸுக்கு ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் சாங்ஸில் நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் மெலோடிஸு ஒரு சில டிஃப்ரெண்ட் சாங்ஸு பாடியிருக்காரு தவிர மோஸ்ட்லி மெலோடிஸு அதில் சித்ராவோட பாடினது அதுக்கப்புறம் மனோ அவங்க குரூப்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்ந்து பாடின எல்லா சாங்ஸுமே ஹிட் சாங்ஸு அது எல்லாமே வந்து நல்ல பிடிச்சமான சாங்ஸாக மோஸ்ட்லி அதுலேயும் அது திருப்பி நிறையா டைம் கேட்குறா போல தான் இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே இப்போ கூட ரிப்பீட்டட் சாங்ஸ் எத்தனை தடவை கேட்டாலும் அது வந்து நான் திருப்பி இன்னொரு தடவை கேட்கணும்னு தான் தோணும் அப்படிலாம் பாடியிருக்காரு ஸோ அவர் இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காரு அது ரொம்ப சேடான விஷயம் அனைவரும் அவரோட ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் இந்த வீடியோ மூலமா அது இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ்லாம் பாஸ்ட் ஃபியூ டேஸாக அவங்களுக்காக ப்ரே பண்ணி விஷ் பண்ணினாங்க இன்னி கூட அவரை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட பணிபுரிஞ்சவங்க எல்லாருமே அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நிகழ்ச்சியாக இருந்தது அதுவும் கமல்ஹாசன் உடனேவே நேற்று போனார் இன்றைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ
எல்லாமே பார்க்கும்போது அவங்க எவ்வளோ அவங்க எஸ்பிபி எஸ்பிபிக்காக எந்தளவு இதுவாக இருக்காங்கிறது தெரியுது இதிலேருந்து. ஸோ அதுதான் எல்லாருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் இதையும் அவர் எடுத்துக்க மாட்டார். ஸோ அதுதான் நானும் பார்க்குறேன். அப்படி தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு எந்த இடத்துல போனாலும். ஆனால் போன வருஷம்தான் ஒரு அவருக்கு ஒரு சேடான இன்சிடென்ட் நடந்தது. அதில் கூட அவர் பெருசாக இது பண்ணாமல் அவரோட ஒர்க்ஸை தான் அப்போ கூட பார்த்துருந்தார். அதுதான் அவரோட நேச்சரு. ரொம்ப ஒன்றும் பெருசாக இது மைண்டில் போட்டுக்க மாட்டார். ஸோ ஆனால் 16 லாங்குவேஜஸ் அப்புறம் தமிழ் ஹிந்தி நிறைய லாங்குவேஜஸில் எக்கச்சக்க சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் வாய்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கறதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்புறம் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதுவும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காருன்றப்போ. ஸோ வேறு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அண்டு இதெல்லாம் வாங்கியிருக்காரு. எனிவேஸ் இன்றைக்கி அவர் இல்லைன்றது ரொம்ப கவலையான விஷயந்தான். இருந்தாலும் அவரோட சாங்ஸு மற்ற விஷயங்கள்லாம் என்றைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ அதனால் அதுலேருந்து என்றைக்குமே அவர் வந்து போக மாட்டார் என்று நான் வேண்டுதலுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அனைவரும் அவருக்காக ஆன்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எனிவேஸ் எல்லாருமே அவரோட சாங்ஸ் இது லைஃப் டைம் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம். நமக்கு எந்த ஒரு கவலையான விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அந்த சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு உண்டான கவலைகள்லாம் நீங்கிரும். ஸோ அது நீங்கள் எல்லாருக்குமே கேட்பீங்க அது. ஸோ அதனால் என்றைக்கும் அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டோம் இந்த என்கின்ற அந்த ஒரு விஷயத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு பதிவு அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்னு தான் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவர். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்குமே பிடிச்ச மாணவராக தான் இருப்பார் என்றைக்கும் என்ற இந்த தருணத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லோருக்குமே பிடிச்சமானவர். அவரை பற்றின விஷயங்களில் ஒரு சிலதை பதிவு பண்ணணுன்னு பதிவு பண்ணேன். ஸோ அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.